எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல மக்கள் நாயகன் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற ராமராஜன் இவங்களுடைய அரிய புகைப்படங்கள் அண்ட் அவருடைய ஃபேமிலி போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம் கூடவே சேர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இம்பார்ட்டன்டான தருணங்கள் அவர் எப்படி சினிமா துறைக்குள்ள வந்தாரு அவருடைய திருமண வாழ்க்கை பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி எப்படி அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ராமராஜன் இவங்களோட பேர் பாத்தீங்கன்னா குமரேசன் தான் அப்பா ராமையா அம்மா வெள்ளையம்மாள் இவங்க பிறந்தது சிவகங்கையில ஓக்கூர் அப்படிங்கிற ஊர் தான் அதுக்கப்புறமா ஃபேமிலியோட இவங்க ஷிஃப்ட் ஆனதுதான் மேலூர் அப்படிங்கிற ஊர் மதுரையில ராமராஜன் இவங்களோட ஒய்ஃப் நளினி நிறைய படங்கள்லையும் சிரியல்கள்லையும் நம்ம இவங்களை பார்த்துருப்போம் ஆனால் இவங்களுக்கு நடிப்பில் சுத்தமாக ஆர்வமே கிடையாதாங்க எப்படா இந்த ஃபீல்டை விட்டு போவோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருந்திருக்காங்க அந்த டைமில் ராமராஜன் அவர்களது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டப்போ டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க இவங்களோட லவ் ஸ்டோரியை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி பேசுவோம் அதுக்கு முன்னாடி இவங்களோட பசங்க என்ன பண்ணுறாங்கன்றத கேட்டு அருண் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதான் ஆசையான ஆசைலாம் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு யோசிப்பாராம் பட் ஒரு சின்ன ஐசைட் ப்ராப்ளம் அந்த டைமில் இருந்ததுனால அவரால் சயின்டிஸ்ட் ஆக முடியும் பட் தென் ஒரு பெரிய கம்பெனில ஆடிட்டரா ஒர்க் டுவெண்ட்டி ஏப்ரல் தௌசண்ட் அன்னைக்கு பவித்ரா கல்யணம் பண்ணிக்கிறாங்க இவங்களோட பொண்ணு அருணா லா படிச்சிருக்காங்க பேங்க்ல லீகல் ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மே அன்னைக்கு ரமேஷ் சுப்ரமணியம் அப்படிங்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அடுத்ததா ராமராஜன் அவங்களுடைய சினிமா என்ட்ரி அப்பா ஒரு நாடக கலைஞர் அப்படிங்கறதுனால இவருடைய சினிமா ஆர்வம் சின்ன இருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் இவருடைய படிப்பை முடிச்சுட்டு அவர் தேட்டரில் போய் வேலை பார்க்குறாரு போஸ்டர் ஓட்டுறது அதுக்கப்புறமா டிக்கெட் கிடைக்கிறது அதுக்கப்புறமா ஆப்ரேட்டர் அதுக்கப்புறமா கேஷியர் இப்படி பல பண்ணிட்டு இருக்காரு நைன்டீன் செவன்டி எயிட்ல டைரக்டர் ராமநாராயணன் அவங்களோட படங்கள் மீனாட்சி குங்குமம் அன்பே சங்கீதா தெருவிளக்கு பட்டம் பறக்கட்டம் இப்படி பல படங்கள்ல சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ராமராஜன் அதுக்கப்புறமா ராமநாராயணன் அவங்க கிட்டேயே அசிஸ்டன்ட் டேரக்டராவும் ஜாயின் பண்றாரு கிட்டத்தட்ட முப்பது படங்கள் டிரெக்டர் ராமநாராயணன் அவங்களோட அசிஸ்டன்ட் டிரெக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு ராமராஜன் அண்ட் இந்த டைம்ல தான் ராமராஜனுக்கு நளினி அவங்க மேல காதலும் வளர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் எயிட்டீன் மூவிஸ்க்கு மேல நளினி ராம் நாராயணன் அவங்க கூட பண்ணிருக்காங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஹீரோயின் கிட்ட டைலாக் சொல்லும்போது போது இல்ல நிறைய விஷயங்கள் உரையாடும் போது நரேனி அவர்களை ராமராஜனுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு பட் எதுவும் பெருசா அந்த டைம்ல வெளிப்படையா சொல்லிக்கல ஆனா அவருக்குள்ள இந்த காதல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல மண்ணுக்கு ஏத்த பொண்ணு அப்படிங்கிற படம் டைரெக்ட் பண்ணுறாரு கங்கையம்மரன் அவங்களோட இசையில் அதுக்கப்புறமா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் நம்ம ஊர் நல்ல ஊர் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக டெபியூ ஆகுறாரு அண்ட் தான் ஹீரோவாக டெப்யூ ஆகிற விஷயத்தை தான் ஒரு வாட்டி நளினி கிட்டே சொல்ல போயிருக்காங்க அந்த டைமில் நளினி ஒய்எம்சிஏல இருந்தப்போ கூட இந்த கோஆஸ்ட் நளினி அவங்க வீட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படினே சொல்லலாம் இந்த மாதிரி வந்து அந்த பையன் பேசிட்டு போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நளினி அவங்களோட வீட்டிலருந்து ராமராஜனுக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு அண்ட் அந்த டைமில் தான் நளினி அவங்களுக்கு ராமராஜன் மேலே ஒரு காதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இன்ஸ்டிடென்ட்டுக்கு அப்புறமா நளினி அவங்களோட வீட்டில சென்னை பக்கமே ஒரு வருஷத்துக்கு விடல மலளம் தெலுங்கு இந்த படம் மட்டுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு வருஷம் கழிச்சு பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸுக்காக பாலைவன ரோஜாக்கல் அப்படிங்கிற படம் பண்ணுறதுக்காக தான் திரும்பவும் சென்னை வராங்க அண்ட் அந்த டைம்ல தாய் பத்திரிகை அவார்ட் அப்படிங்கிற ஒரு அவார்ட் ஷோல தான் ராமராஜனும் நளினியும் திரும்ப மீட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்கப்பா பொண்ணோட வீட்டில அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா ஒரு ஷூட்டிங் பிரேக்ல இருக்கும் போது தான் நளனியும் ராமராஜனும் அங்கிருந்து ஓடி போய் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் முதல்ல மாலை மலருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் கலனம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவங்க நம்பலையும் அதுக்கப்புறமா ஃபோட்டோ எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா தான் மீடியா மூலமாக எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி அந்த டைம்ல அப்படின்னே சொல்லலாம் நளினி அப்புறம் ராமராஜன் இவங்களுடைய திருமணம் சில நாட்கள் கழிச்சு எம்ஜிஆர் அவர்களோட தலைமையில் இவங்களுக்கு ரிசப்ஷன் நடக்குது அண்ட் இவங்களோட பேரண்ட்ஸு கூப்பிட்டு எம்ஜிஆர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணப்போ கூட அந்த அளவுக்கு அப்போ கன்வின்ஸ்லாம் ஆகலையாம் அதுக்கப்புறமா ஒரு ஹாப்பியான மேரேஜ் லைஃப் தான் ரெண்டு பேருமே லீட் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்டில் அவங்க ரெண்டு பேருக்கு நிலையான ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ரெண்டு பேருமே புரிஞ்சிடறாங்க கமிங் பேக் டு ஹிஸ் கரியர் மண் மாறாத நிறைய படங்கள் இவர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் டிரெக்ஷன் சைடில் அதை பார்த்து இம்ப்ரெஸ் பாரதி ராஜா என்னோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நீ டிரெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு அந்த படம் தான் மருதாணி அதுக்கப்புறமா கங்கை அமரன் நான் ஒரு ஃபுல்லாக வில்லேஜ் பேஸ்ட் ஸ்டோரி எடுக்க போகிறேன் அதுக்கு ராமராஜன் தான் ஹீரோவை வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன படம் தான் கரகாட்டக்காரன் கரகாட்டக்காரன் அந்த டைம்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம் இன்ஃபேக்ட் மதுரை ஐநூறு நாட்களுக்கு மேல நடனா அப்படிங்கிற ஒரு தேட்டர்ல ஓடிச்சான் இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய காமெடி சீன்ஸ் எல்லாம் நம்ம சிரிக்க வச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா வாழைப்பழ காமெடி தான்ப்பா நீங்க எத்தனை பேர் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ஃபேவரட் காமெடி என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறமா அட் அ டைம்ல நாற்பது ஃபிலிம்க்கு ஹீரோவா மட்டுமே சைன் பண்ண முதல் ஹீரோ இவர் மட்டும்தான் தான் அண்ட் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கான கால் ஷீட்டும் ஃபுல் ஆயிடுச்சான் அதுக்கப்புறமா நிறைய படங்கள் ஹீரோவா மட்டுமே பண்ணிட்டு இருந்தாரு ஓரளவுக்கு படங்கள்லாம் ஓடல அப்படின்னு சொன்னாலும் நான் குணச்சித்திர நடிகரா திரும்ப நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவா மட்டுமே அதுக்கப்புறம் மேதை அப்படின்னு ஒரு படம் ரீசெண்ட்டா பண்ணியிருந்தார் டூ தௌசண்ட்ஸ்ல ஆனால் அதுவும் அந்தளவுக்கு நோட்டீஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் நைன்டீன் எயிட்டி நைன்ல ராமராஜன் அவங்களுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க தான் நீங்கள் திருச்செங்கோட்டில் போய் போட்டியிடுங்க அந்த தொகுதியில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா எம்பி எலெக்ஷனில் ராமராஜன் அவர்கள் திருச்செங்கோடு தொகுதியில் நின்று ஜெயிச்சியும் இருக்காங்க இப்போ படங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல முழு மூச்சா மேடை பேச்சுதாராக அதிமுக இருக்காங்க ராமராஜன் குளோபல் அச்சீவர்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ராமராஜன் அவங்களுக்கு டாக்டர் படம் கொடுத்துருக்காங்க அண்ட் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ராமராஜன் அவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுத்துருக்காங்க இன்னிக்கும் கிராம மக்கள்ல எத்தனை பேர் ராமராஜன் அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கும் ரசிகர் மன்றம்லாம் இருந்துட்டு தான் இருக்கு ராமராஜன் அவங்களுடைய ஃபேவரட்டான படம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜூம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க